வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கீங்க. அந்த வகையில் இந்த பிஸியான மண்டே மார்னிங்லையும் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் டாக்டர் தேவி சரவணி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு நோய்களுக்கான கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கக்கூடிய பெரிய விஷயமாக இருக்கக்கூடியது என்னென்னா தைராய்டு. தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலும் தைராய்டில் பிரச்சனை இருந்தாலும் அதற்காக கால் பண்ணி கேட்கக்கூடியவங்க மிக மிக குறைவு. வேற ஏதாவது பிரச்சனைக்காக கேட்க போயிட்டு டாக்டர்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு கேட்டால் ஆமாம் மேடம் இருக்கு நான் ஒரு மாத்திரை போடுறேன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு தைராய்டு மேலே ஒரு புரிதலும் இல்லை ஒரு பெரிய அலட்சிய போக்கு இருக்கு. ஆனால் தைராய்டில் டிஸ்ஃபங்க்ஷன் வரும்போது அவங்களுக்கு பிற நோய்கள் ரொம்பவே அக்ரெசிவ் ஆகிறதுக்கும் புதுசு புதுசான நோய்கள் ஃபியூச்சரில் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தைராய்டுக்கு ஒரு குட்டி மாத்திரை தானே போடுறோம் என்ன இருக்கு அதுலன்னு சொல்றவங்க நிறைய பேர். அதனால தைராய்டை நேச்சுரலா குணப்படுத்த முடியுமா? மாத்திரைகளே எடுத்துக்காம லைஃப் லாங் தைராய்டு இல்லாம இருக்க முடியுமா? அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா தைராய்டு இல்லாம லைஃப் லாங் நம்மளால இருக்க முடியும். இப்ப தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட்ல வந்து தைராய்டு கிளாண்டும் இருக்கும், அந்த கிளாண்ட்லயே நம்மளுக்கு பேரா தைராய்டு கிளாண்டும் இருக்கும். தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு ரெண்டு லோப்ஸா நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி பேரா தைராய்டு கிளாண்ட் வந்து அந்த தைராய்டு கிளாண்ட்லயே வந்து நாலு பட்டன் மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்னதாக நாலு கிளாண்ட் நம்மளுக்கு இருக்கும். ரெண்டுமே சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஏற்படுது அப்படின்னா நம்ம ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். ரெண்டுலேயுமே நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டுலேயுமே உருவாகக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். அப்படி கரெக்டாக முழுமையாக நம்ம அந்த மாதிரி நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் ஃபுல்லாக நம்மளுக்கு க்யூர் ஆகும், முழுமையாகவும் நம்மளுக்கு சரியாகும். இப்போது தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு குறைய குறைய தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, தைராய்டு கிளாண்டும் பேரா தைராய்டு கிளாண்டும் நம்மளுக்கு வந்து எப்படி எந்த முறையில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த பிட்விட்ரி கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்மளுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதே மாதிரி மற்ற ஹார்மோன் நிறைய ஹார்மோன்ஸ் அது செக்ரீட் ஆகி நார்மலான அளவில் வரும்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு தைரோக்ளோபுலின் சிந்தசிஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட்டு அதில் நம்மளுக்கு தைராக்சின் ஹார்மோன் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி T3, T4 இந்த மாதிரி வந்து நிறைய காம்போனன்ட்ஸாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இது எல்லாமே சேர்ந்து நம்மளோட பாடியை வந்து மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணும், வளர்சிதை மாற்றங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளோட இருதயத்தில் சார்ந்த பிளட் ப்ரெஷருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், பீரியட்ஸை ரெகுலராக வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்ஃபர்டிலிட்டி இது வந்து குறைவு ஏற்பட்டது இல்லை அதிகத்தன்மையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையை நம்மளுக்கு உருவாக்கிவிடும். அதே மாதிரி நம்மளுக்கு கரு வளர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு எசென்ஷியலாக நம்மளுக்கு ஒரு காம்பவுண்டாக நம்மளுக்கு இருக்குது. கரு வளர்தலுக்கு அதோடைய வளர்ச்சிக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள்லையும் நம்மளுக்கு நல்ல அதில் வந்து நம்மளுக்கு இரத்த ஓட்டத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால தான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் புவராக இருக்குது அப்படின்னா உடனே அவங்களுக்கு கை கால் வீக்கம் முகம் ஸ்வெல்லிங் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இருதயமில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு பிளட் ப்ரெஷரு படபடப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த தைராய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாடியில் மற்ற போன்ஸுக்கும் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மற்ற லிவர் ஃபங்க்ஷனு நிறைய நம்மளுடைய வளர்சிதை மாற்றங்கள் வந்து உருவாகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து பேசிக்காக நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக நம்மளுக்கு இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இதை வந்து நம்ம தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணாமல் அதுக்கு ஒரு மாத்திரையை மட்டும் நம்ம எடுத்து லைஃப் லாங் நம்ம ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய உபாதைகள் வரும், காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதனால உடம்பு ஊதுறது வரும், ஹேர் ஃபால் வரும், சில பேர்த்துக்குலாம் வந்து சுத்தமாகவே ஹேர் போயிடும், வழுக்கத்தலை மாதிரி சில பேர்த்துக்குலாம் இருக்கும், லேடிஸ்க்கே வந்து நிறைய பேர்த்துக்கு பால்னஸ் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கால்லாம் வந்து எரிச்சல் வந்து ஏற்படும், சில பேர்த்துக்கு வீங்க ஆரம்பிக்கும், மூட் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, எந்நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க, அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவாங்க, டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள், பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும், அதிகமாக உடம்பு எடை வந்து போட்டுகிட்டே இருக்கும், வெயிட் போட்டுட்டே இருக்கும், ஊளச்சதை வந்து ஜாஸ்தியாக போட்டுட்டே இருக்கும், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கும், கை கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தைராய்டு ஹார்மோன் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால அது சரியாக ஃபங்க்ஷன்ஸ் இல்லாதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படும்.
தைராய்டு கிளாண்டுக்குள்ளே ஒரு நாலு சின்ன பாராதைராய்டு கிளாண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கால்சியம் மெட்டபாலிசம்மை வந்து நல்லா உயர்த்தி கொடுக்கறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். கால்சியம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, நம்மளுடைய போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, நம்மளுடைய மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, நம்மளுடைய நரம்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கால்சியம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அது நம்மளுக்கு கூட குறைய நம்மளுக்கு இருக்கிறதும் நம்மளுக்கு ப்ராப்ளத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ அந்த ஹை இந்த நம்மளுக்கு வந்து பாராதைராய்டு கிளாண்ட்லேருந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாராதார்மோன் சொல்லி ஒரு ஹார்மோன் வந்து நம்மளுக்கு செக்ரிட் ஆகும். அதுவும் நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் தான். அது நம்மளுக்கு குறையிறப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு மசில் கிராம்ஸ்லாம் நம்மளுக்கு அடிக்கடி இந்த நைட்டு குறைக்கழிக்குது சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மசில் கிராம்ஸ் நம்மளுக்கு அடிக்கடி ஏற்படும். திடீர்னு ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி அதிகமாக ரொம்ப விகரசாக சிரித்தாங்க அப்படின்னா ஒரு சைடு இழுத்துட்டு போகிற மாதிரியான கிராம்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே அந்த பாராதார்மோன் வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து அடிக்கடி வாமிட்டிங், தலைவலி, திடீர்னு வந்து தலை வலிக்கிறது, அடிக்கடி வாமிட்டிங் வந்து ஏற்படுறது, அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டயரியா, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுறது, இது எல்லாமே நம்மளுக்கு பாராதார்மோன் குறைவு ஏற்படுறதுனால நம்மளுக்கு உருவாகும். அதே மாதிரி நம்மளுக்கு பாராதார்மோன் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டயரியா சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கை கால் வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். நம்மளுக்கு போன்ஸ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஆகிற லெவலுக்கு நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடும். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இந்த பாராதார்மோனும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்போனண்ட்டு. அதுவும் நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதே மாதிரி இந்த தைராய்டு கிளாண்டை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து திரும்ப ரீஃபங்க்ஷன் ஆக வச்சு அதை நல்லா ரெஜுவினேட் பண்ணி நம்ம முழு அளவில் தைராக்சின் ஹார்மோன்ஸையும் நல்லா செக்ரீட் பண்ண வைக்கணும். அதே மாதிரி பாராதார்மோன் இதையும் நம்ம செக்ரீட் பண்ண வைக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இயங்குச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு கால்சியம் மெட்டபாலிசம் நம்மளுக்கு நல்லா நடக்கும். கால்சியம் மெட்டபாலிசம் நல்லா நடந்தது அப்படின்னா தான் பாடியில் வந்து மற்ற மெட்டபாலிசமும் நல்லா நடக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பல் சீக்கிரம் விழாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய போன்ஸில் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு தொலைகள்லாம் நம்மளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன்லாம் நம்மளுக்கு ஏற்படாமல் போன்ஸ் நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காகவும் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு பாடி பெயின், கால்சியம் மெட்டபாலிசம் சரியாக இல்லைனாலும் நம்மளுக்கு பாடி பெயின் இந்த மாதிரிலாம் உருவாகும். அதிகப்படியான கால்சியம் நம்மளுக்கு பாடியில் நம்மளுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஸ்பர்ஸு, ரீனல் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு உருவாகும். ரீனல் ஸ்டோன்ஸ் எல்லாமே உருவாகிறதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைப்பர் பாராதார்மோன். அது வந்து ரொம்ப அளவில் நம்மளுக்கு செக்ரீட் ஆகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸு, ஸ்டோன்ஸ்னால அடுத்து பின் விளைவுகள் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதனால எப்போதுமே இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடாது. இது பேலன்ஸ்டாக இருக்க வைக்கிறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ்டாக இருக்க வைக்க முடியும். நம்ம மாத்திரைகள் எடுத்தோம் அப்படின்னா அந்த டைம் எடுக்கிற டைமுக்கு நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்மளுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு நார்மல்னு காமிக்கும். ஆனால் பாடியில் உள்ளுக்குள்ளே அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். தைராய்டினால் வந்தக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு சரியாகாத மாதிரி தான் தோணும். உடம்புல உபாதைகள் இருக்கும், வெயிட் அதிகமாக போட்டே போகும். சப்போஸ் நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளாண்டு மட்டும் நல்லா வீங்க ஆரம்பிச்சிரும். கிளாண்டு நல்லா வீங்கி போய் அவங்க பேஷண்ட் வந்து நல்லா மெலிய ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர்த்துக்கு வந்து வாய்ஸ் இரிட்டேஷன்ஸ் வந்து ஏற்படும், வாய்ஸ் வந்து ஹார்ஷ்னஸ் வந்து ஏற்படும். பெண்களுக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய குரல் வந்து நம்மளுக்கு ஆண் குரல் மாதிரி நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஹார்டாக ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்து குரல் கம்மல், அவங்களுடைய வாய்ஸ் மாறி இருக்கும். அப்படி இல்லாட்டி வாய்ஸில் வந்து நிறையா ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து அவங்களுடைய டோனே வந்து வேறு மாதிரி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி விட்டுரும் நம்மளுக்கு வாய்ஸை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கும் உடல் எடையை வந்து அதிகரிக்கிறது, இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு உடம்பு எடை வந்து மெலியிறது. இது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா காய்டர் மாதிரி உருவாக்கி விட்டுரும். தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா காய்டர் மாதிரி உருவாக்கி விட்டுரும். அந்த காய்டரில் பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸிக் காய்டர், நான் டாக்ஸிக் காய்டர்னு இருக்குது. டாக்ஸிக் காய்டரில் பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால நிறையா பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விடும். ஆனால் நான் டாக்ஸிக் காய்டரில் வந்து வெறும் வீக்கம் மட்டும்தான் இருக்கும், தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்கும்.
ஸோ அது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் வீக்கம் வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது கால்சியம் நாடியூல்ஸ் இல்லை கட்டிகள் இல்லை கொழுப்பு கட்டிகள் இல்லை கால்சியம் கட்டிகள் ஏதாவது இருக்கிறதுனால கூட தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது மாதிரி அத்தனை பிரச்சனைகளும் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை மருத்துவத்திலேயே வந்து எந்த ஒரு மாத்திரைகளும் இல்லாமல் எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் பூரணமாக நம்மளால் வந்து 3 to 4 months நம்மளால் ஈஸியாக நம்மளால் சரி பண்ண முடியும். ஏன் 3 to 4 months அப்படின்னா நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 months தேவையான அளவு தைராக்சினையும் தைரோக்ளோபுலினையும் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி வச்சிடும், சிந்தசிஸ் பண்ணி வச்சிடும். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஒரு டைம் வந்து எடுக்கணும். அது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும். அதனுடைய பின் விளைவுகள் காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக சரியாகி வந்துடும். நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சொல்லுங்க மேடம். என்னோட நேம் பிரியா, கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஓகே பிரியா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? என்னோட ஏஜ் வந்து 29 ஆகுது மேடம். ஓகே ஃபைன், பேசலாம். மேரேஜ் ஆகி 1.5 years ஆச்சு. எனக்கு வந்து 2 years பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேடம். மேரேஜ் பிஃபோர்ல இருந்து மெட்ஃபார்மின் அப்படின்னு ஒரு டேப்லெட் தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த டேப்லெட்ஸ் வந்து நான் கண்டினியூவா எடுத்துக்கிட்டே தான் மேடம் இருந்தேன். இப்போ மேரேஜ் ஆகி 1.5 years நேச்சுரலா ட்ரை பண்ணோம், பட் எதுவும் பேபி வந்து நிக்கல. ஆன்டி மலேரியன் ஹார்மோன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க, அது வந்து 17 இருக்கு மேடம். ஓகே, அது ஆன்டி மலேரியன் ஹார்மோன் வந்து கரெக்டா வந்தாதான் பேபி நிக்குமா மேடம்? ஆமா, நான் ஹார்மோன் வந்து எல்லாமே இம்பேலன்ஸ்டா இருக்கிறது பேலன்ஸ் ஆயிரும், அதுக்காக பயப்பட தேவையில்லை. சரியா, சில பேர்த்துக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால கூட ஆன்டி மலேரியன் ஹார்மோன் வந்து அதிகமான அளவில் இருக்கும் இல்லையா? பிசிஓடி இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பேபி தங்குறது எல்லாமே நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரியா, இப்போ நம்மளுக்கு வந்து எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்னா நம்மளுக்கு நார்மலாக இருக்கு அப்படின்னா ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு ஆண்ட்ரோஜன்ஸ் மேல்தன்மைக்குரிய ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சி நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முல்லேரியன் ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி ப்ரொலாக்டின், சில பேர்த்துக்கு ப்ரொலாக்டின் கூட சில பேர்த்துக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு தடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மல் ஆகிரும். பிசிஓடி நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னாவே எல்லாமே நார்மல் ஆகிடும். சரிங்களா, அதனால வரி பண்ணிக்க வேண்டாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். கும்பகோணத்தில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆன்டிமுலரியன் ஹார்மோன் அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கப்போ நீங்களாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து குறையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், லேட் ஆகும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 2 to 3 months உங்களுக்கு ஈஸியாக சரியாயிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெய்லி வந்து நல்லா ஏதாவது ஒரு உடற்பயிற்சியில் வந்து என்கேஜ் பண்ணிக்கோங்க. உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சரி பண்ணி கொண்டு வரும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் அந்த எக்ஸசைஸையும் பண்ணுங்கள், அதுவும் நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை நல்லா சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டெய்லியும் நம்ம வந்து யோகாசனம் நம்ம பண்ணணும் அப்படின்னாவே நம்மளுடைய 6 ஆதாரங்கள் 6 சக்கராவும் நம்மளுக்கு தூண்டப்படும். அது நம்மளுக்கு தூண்டப்பட்டுச்சு அப்படின்னா உடம்புல எந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் நம்மளுக்கு ஏற்படாது. ஏன்னா சக்ரா அந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து நம்ம ஹார்மோனை வந்து நம்மளுக்கு சீர்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தனங்கள், அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்தனங்கள், அதை வந்து நம்ம நல்லா சீராக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாகி வரும். ஸோ அதுக்காக வந்து நல்லா நம்ம ஆசனங்கள் மெடிடேஷன் இது மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாகி வரும் ஹார்மோனல் இம்பேலன்ஸு. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். மாதம் மாதம் நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு ரெகுலராக வந்துச்சு, கருமுட்டை வளர்ச்சி எல்லாமே நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேபி வந்து தங்க ஆரம்பிச்சிடும். எப்போதுமே பாசிட்டிவாகவே நினைங்க, நெகட்டிவாக நினைக்காதீங்க. ஆன்டிமலேரியன் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க பட்சத்தில் தங்காது அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே நினைக்காதீங்க. சரியா, கடவுள் மேலே பாரத்தை போடுங்க, கண்டிப்பாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும், கண்டிப்பாக வந்து பேபி தங்கும். சரியா, ஓகே, நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் என் பேர் வந்து கயசி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஜெயங்கொண்டில இருந்து கால் பண்றோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி மேம்? எனக்கு என் பையனுக்கு உள்ள கேள்வி. ஓகே ஃபைன் மேம், உங்களோட வயது என்ன சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் வயது மேடம் 34. ஓகே,
டாக்டர் என்னமா இருக்கு? நான் வந்து 4 வருஷம் கன்சிடர் பண்ண மேடம். இப்ப வந்து எனக்கு தைராய்டு இருந்துச்சு, லோ தைராய்டு தான், லோ தைராய்டு தான் மேடம் இருந்துச்சு. அப்ப வந்து தம்பி என் பையன் வந்து கன்சிடர் பண்ணேன், அவனுக்கும் உன் தைராய்டு வந்திருக்குமாங்கிற டவுட் தான் மேடம். அவங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்க, அவங்க வெயிட் அதிகமாகா? சில பேருக்கு அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கும் தைராய்டு இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது, சரியா? நிறைய பேர்த்துக்கு பேபிஸ்க்கு வந்து தைராய்டு இருக்கும், கிரிட்டினிசம் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்களுடைய க்ரோத் எல்லாத்தையும் அப்நார்மலா வந்து அஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? அவங்க இப்ப நார்மல் ஹைட் அண்ட் வெயிட் இருக்காங்க தானே? அவங்க 10 கிலோ தான் இருக்காங்க, இப்ப 4 வயசு ஆகுது அவனுக்கு. 4 வயசுக்குள்ள எடை இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்ப லீனா இருக்காங்களா? சொல்லிருவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து வெயிட் மட்டும்தான் இல்லை, வெயிட் நல்லா போடுறதுக்கு உங்களுடைய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு படுக்க போகிறப்ப வந்து நல்லா பால் இருக்குது பார்த்தீங்களா, பசும் பாலில் வந்து தேன் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா கலந்து கொடுங்க, நல்லா வெயிட் வந்து நல்லா கூடி வரும். அதே மாதிரி இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா தேற்றான்கொட்டை லேகியம் எல்லாமே இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா வெயிட் நல்லா போட்டு வரும், சரியா? அண்டர் வெயிட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு வெயிட் நல்லா போட்டு வரும். கிரிட்டிசிசம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா பேபியே வந்து ஒரு மாதிரி அப்நார்மலாக இருப்பாங்க, நடக்க மாட்டாங்க, சில பேர் க்ரோத் ரிட்டார்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது பார்த்தோன்னே விகாரமாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், அதனால் வரி பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப டவுட்டாக இருந்தது அப்படின்னா தைராய்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரெக்னன்சி அப்போ வந்து மதருக்கு தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா பேபிக்கு தைராய்டு வரும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. நிறைய 90% வந்து வராது, சரிங்களா? மோஸ்ட்லி ரொம்ப ரேராக தான் வந்து அவங்களுக்கு தைராய்டு வந்து வரும். டவுட் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? உங்க பேர் கௌதமி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கரூர்ல இருந்து கால் பண்றோம் மேம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசுமா? என் வயசு 30 வயசு மேம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். சொல்லுங்க. குறையாம இருந்துச்சு அப்படினாவே அது அப்படியே தான் இருக்கும், இல்ல சில பேருக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், சரியா? பாடி ஹீட்டை ஃபர்ஸ்ட் குறைக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஆயில் பாத்லாம் நல்லா எடுங்க, சரியா? வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 முறை நல்லா ஆயில் பாத் எடுங்க. டெய்லி வந்து கீரைகள் எடுத்துக்கோங்க, சரியா? கீரைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலோஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த செல்லுலோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல மொட்டிலிட்டி நல்லா கொடுக்கும், சரியா? அதே மாதிரி நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆக விடாமல் நல்லா ஃப்ரீ மோஷனை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த முளை மாதிரி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 3 தடவை இல்லாட்டி 4 தடவை வந்து கருணை கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்ல குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுங்க, இல்லாட்டி மசியல் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடுங்க. கருணை கிழங்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணிட வேண்டாம். கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் இல்லாட்டி ஒரு 15 டேஸ் கிட்ட வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக வாடை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த கிழங்கு வந்து நல்ல பொட்டன்ஷியாகவும் இருக்கும், நல்ல எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக. எப்படிப்பட்ட மூலமாக இருந்தாலும் சரி, அது கருணை கிழங்கு எடுக்கிறப்போ அது கருகி போய் விழுந்துடும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் அது கம்ப்ளீட்டாக கியூர் வந்து கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து சில பேர்த்துக்கு உட்கார்றப்போ வலி இருக்கும், உட்கார்றப்போ தடுக்கிட்டு இருக்கும், ஒரு மாதிரி கடுகடுத்த பெயின் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், பாடி வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, காரம் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா ஜாஸ்தி ஆயிரும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கற்றாழை மடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்றாழை மடலில் வந்து
அந்த தோலை ஃபுல்லாக நல்லா பீல் பண்ணிடுங்க. அந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெல்லை வச்சு நம்ம அந்த ஆசனவாய் பகுதிகளை வச்சு நம்ம துணியை வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னாலும் அப்படியே நம்மளுக்கு அமுங்கிடும். அப்படி இல்லாட்டி துத்தி கீரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த துத்தி கீரையை வந்து லைட்டாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இளம் சூட்டில், மிதமான சூடு இளம் சூடு, லைட்டான ஒரு வெது வெதுப்பான ஒரு லைட் ஹீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் நம்ம ஆசன வாயுவில் வச்சு நம்ம துணியை வச்சு நல்லா கட்டிட்டு வந்தோம். நைட்டு கற்றாழை வந்து காலையில் நம்ம கட்டிக்கலாம், துத்திக்கீரை மட்டும் நம்ம நைட் படுக்க போகிறப்ப நம்ம வந்து கட்டிட்டு படுத்தோம் அப்படின்னா முளை மூலமாக இருந்தாலும் சரி, ரத்தம் மூலமாக இருந்தாலும் சரி, சீல் மூலமாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்டர்னல் மூலமாக இருந்தாலும் சரி, உள் மூலமாக இருந்தாலும் சரி, அந்த சூடு நல்லா குறைஞ்சி குறைஞ்சி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். மூலம் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தன்மையை பொறுத்து அதுலேருந்து என்ன எமிட் ஆகுது, அதுலேருந்து ரத்தம் வருதா, சீல் வடியுதா, இல்லை தண்ணீர் வடியுதா, அந்த மாதிரி வந்து அதை பொறுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து அதனுடைய அது எப்படி இருக்குது பொறுத்து அது எங்கே இருக்குன்றதை பொறுத்து அது எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து அது எந்த பொசிஷனில் இருக்குன்றதை பொறுத்து 21 வகைகளாக சித்தர்கள் வந்து மூல வியாதியை வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 21 வகையான மூலமும் வந்து ஈஸியாக நம்மளுக்கு தீரக்கூடிய மூலம்தான். அதனால் கரெக்டான வைத்தியம் பண்ணுங்க, கண்டிப்பாக சரியாயிரும். பைல்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அறுவை சிகிச்சை பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப வருதுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால அறுவை சிகிச்சை எப்போதும் பைல்ஸுக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து கொடுக்காது. அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்துகள்னாலேயே பைல்ஸ் பிரச்சனையை 3-4 நம்மளால் சரி பண்ண முடியும். க்ரானிக்காக பைல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து 1 மந்த் இல்லாட்டி 2 மாதம் கரெக்டாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வெளியே வீங்கி வந்திருக்க பல்ஜாகி வந்திருக்க அந்த இரத்த நாளம் கண்டிப்பாக நம்மளுக்கு அமுங்கி மேலே எழும்பி நம்மளுக்கு உள்ளே போயிடும். சரிங்களா, பைல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரேட் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கும். செகண்ட் கிரேட் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு வெளியே லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மோஷன் போகிறப்ப தானாக நம்மளுக்கு அது உள்ளே போயிடும். தேர்ட் கிரேடில் பார்த்திங்க அப்படின்னா மோஷன் போகிறப்ப நம்மளுக்கு வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கையை வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்மளுக்கு அழுத்தும் போது அது தானாக உள்ளே போயிடும். சில பேர்த்துக்கு மோஷன் போனதுக்கப்புறம் வந்து கை வச்சு உள்ளே அழுத்தி விடுவாங்க, அதுக்கப்புறம் அது உள்ளே போயிடும். சில பேர்த்துக்கு கிரேட் 4 தாண்டிடுச்சு அப்படின்னா வெளியே வந்தது வெளியவே தான் இருக்கும், கை வச்சு அழுத்தி விட்டாலும் உள்ளே போகாது. இந்த மாதிரி நிறையா இருக்கும், 2-3 இது இருக்கும், சில பேர்த்துக்கு 4-5 இருக்கும், சில பேர்த்துக்கு ஆசனவாய் பகுதி சுற்றி ஃபுல்லாக வீங்கி போயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கண்டிஷனில் இருக்கும். சில பேர்த்துக்குலாம் அந்த சேவல் தலையில் வந்து அந்த கொண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆசனவாயை சுற்றி செவந்து போய் ஒரு மாதிரி நிறையா ஸ்கின் வந்து வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்துக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும். இந்த எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டையும் உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல நார்ச்சத்து உள்ள உணவுகள் காய்கறிகள் இதை வந்து நம்ம டயட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படாது, அதே மாதிரி நம்மளுக்கு மூலத்தொந்தரவுகளும் ஏற்படாது, முழுமையாக சரியாயிரும், திரும்ப வராமலும் இருக்கும். மூளத்தை அப்படியே நாள் பட விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து பௌத்திரமாக நம்மளுக்கு மாறிடும், ஃபிஸ்டுலாவாக நம்மளுக்கு மாறிடும். ஏன்னா அந்த மலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே தொலை மாதிரி ஓட்டை மாதிரி நம்மளுக்கு போட்டு ஃபிஸ்டுலா ட்ராக்கை வந்து ஏற்படுத்தி விட்டு அப்புறம் நம்மளுக்கு அதுவாக மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டே சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். வலி வந்து கம்ப்ளீட்டாக 1-2 நாளில் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். பிளட் வந்துச்சு அப்படின்னாலும் 1 நாளில் நம்மளுக்கு குறைஞ்சிரும். அந்த பெயின் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு 2-3 டேஸில் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகி வந்துடும். அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டங்களையும் எங்களோட மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையும் 15-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. கர்நாடகாலையும் நிறையா மருத்துவமனைகள் இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் குறிப்பாக தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தைராய்டு பிரச்சனைன்றது வந்துட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதோட தாக்கம் என்னன்றது இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே தெரியுது. நிறைய பேருக்கு வந்துட்டு அது என்ன ஒரு சிம்டம்ஸுமே காட்டுறதே கிடையாது. ஸோ தைராய்டு இருக்கவங்களுக்கு பேசிக்காக என்ன வரும், ஒரு குழந்தைக்கு கூட சொன்னீங்க உடல் ரொம்ப மெலிஞ்சு போகுதா இல்லை ரொம்ப உடல் பருமனாக இருக்காங்களா, இதை தாண்டி வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் தைராய்டு இருந்தால்? ஓகே, இப்போது தைராய்டு இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒன்று உடல் வந்து எடை வந்து நல்லா கூட ஆரம்பிக்கும் இல்லாட்டி குறைய ஆரம்பிக்கும். ஹைப்போதைராய்டிசமில் உடம்பு எடை வந்து கூடும், ஹைப்பர் தைராய்டிசத்தில் பார்த்திங்க அப்படின்னா உடம்பு எடை வந்து நம்மளுக்கு மெலிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹைப்போதைராய்டிசமில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன அறிகுறிகள் எல்லாமே இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபேஸு எல்லாமே நம்மளுக்கு வீங்கி போய் காணப்படும். உடம்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் ரிட்டென்ஷன் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும், உடம்பே ஃபுல்லாக நம்மளுக்கு வீங்கின மாதிரி நம்மளுக்கு காமிக்கும்.
காலையில எந்திரிச்சு கண்ணாடியில பார்த்தாங்க அப்படின்னா முகம் கை கால்லாம் அதப்பா இருக்கும். அப்புறம் போக போக நேரம் போக போக கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ரெண்டு நாளைக்கு அதப்பா இருக்கும், ரெண்டு நாளைக்கு நார்மல் இருக்கு, நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கை கால் வலி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு கால்சியமையும் நம்மளுக்கு வந்து அதனுடைய மெட்டபாலிசம் அப்சார்ப்ஷன்ஸை நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறப்பையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கால் வலிகள், தோல் வலி, அதே மாதிரி நரம்பு வலி, மசில்ஸ் பெயின், மஸ்குலர் கிராம்ப்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூட் டிப்ரெஷன்ஸ் வந்து ஏற்படும். சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக எதையாவது வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படியே விழுந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு வந்து டிப்ரெஷன் பிரச்சனை ஏற்பட்டு அவங்க மற்றவங்க கூட பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, அதிகமாக கோபம் வரும், இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிக்கும். தைராய்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து குடல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுனால தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு, டயேரியா தொந்தரவு, இது மாதிரி ஏதாவது ஒன்று அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறப்போ ரொம்ப ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து வழுக்கை தலை விழுகிற அளவுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து கூட இருக்கும். இல்லாட்டி சில பேர்த்துக்கு வந்து பிளட் ப்ரெஷர்னால சில பேர்த்துக்கு வந்து ஹார்ட்டில் வால்ஸ் வீக் ஆகிறது, மசில்ஸ் வீக் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தைராய்டுனால நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் வராது, சில பேர்த்துக்கு வந்து ஸ்பாட்டிங்காக பீரியட்ஸ் வரும், சில பேர்த்துக்கு வந்து அதிகமான கிளாட்ஸாக சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வரும். எப்படி நம்மளுக்கு பிசிஓடியில் ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரியே இந்த தைராய்டு பிரச்சனையில் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிசிஓடி வந்து இருக்காது, ஆனால் அந்த தைராய்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு இர்ரெகுலாரிட்டி அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பல் வந்து சீக்கிரமாக ஆட ஆரம்பிச்சு பல் எல்லாமே நம்மளுக்கு விழுக ஆரம்பிச்சிரும். கண்ணுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கம் மாதிரி ஏற்படும், பேக் மாதிரி நம்மளுக்கு ஏற்படும். கண்ணுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அந்த கிளப்பிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான அளவில், குறைந்த அளவில் இருக்கிறப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படும். சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க, இல்லாட்டி காலை தொங்க போட்டு உட்காந்தாங்க அப்படின்னா உடனே கால் வந்து வீங்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே உடம்புல வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம் ப்ராப்ளம், இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அந்த தைராய்டு கிளாண்டு மட்டும் இங்கே கழுத்து பகுதியில் மட்டும் நல்லா வீங்க ஆரம்பிக்கும். உடம்பு எடை வந்து நல்லா மெலிய ஆரம்பிப்பாங்க, நல்லா குறைய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அவங்களுடைய வாய்ஸ் வந்து சரியாக வராது, வாய்ஸ் வந்து ஒரு கண்ணீர்னு ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து கனத்து போயிருக்கும், வாய்ஸ் வந்து ஆண் தன்மைக்குரிய வாய்ஸ் பெண்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சில பேர்த்துக்கு வந்து விழுங்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், சில பேர்த்துக்கு இந்த இடத்துல வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், உணவு விழுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு காய்டர் மாதிரி நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிரும். அந்த காய்டர் மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து காய்டர் வந்து டாக்ஸிக்காகவும் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நான் டாக்ஸிக் காய்டராகவும் இருக்கும். அந்த டாக்ஸிக் காய்டரில் பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படும், தைராய்டோட ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து அவங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம்க்குரிய, எப்படி ஹைப்பர் தைராய்டிசம் வந்து ஹைப்போ தைராய்டிசமாக மாறும் அப்படின்னா அந்த டாக்ஸிக் காய்டர் இருக்கவங்களுக்கு ஏற்ற இறக்கம் வந்து இருந்திருந்து மாறிட்டே இருக்கும், நிறையா காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கிவிடும். இந்த நான் டாக்ஸிக் காய்டர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது, ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ஆனால் கிளாண்டு மட்டும் நம்மளுக்கு என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கும், தைரோ மெகாலி கிளாண்டு மட்டும் நம்மளுக்கு வீங்கி போய் நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு காணப்படும். அந்த மாதிரி இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முழுங்கிறது கஷ்டம், இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்படும். பார்க்கறதுக்கு இந்த இடத்துல மட்டும் வீங்கி பறுத்து போய் காணப்படும். ஸோ இந்த மாதிரி மட்டும் இருக்கும். இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக காலிஃப்ளவர், கேபேஜ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வீக்கம் வந்து இன்னும் கூடாமல் அது அப்படியே நம்மளுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய உணவு பொருட்களை நம்ம கரெக்டாக நம்ம அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து அயோடின் டெஃபிஷியன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதனால கூட கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு அயோடின் வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும் போதும் இந்த மாதிரியான தைராய்டு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். முக்கியமாக தைராய்டு பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு அயோடின் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அது குறைபாடு ஏற்பட்டாலோ அது தன்னளவில் கூடினாலோ நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து தைராய்டு கிளாண்டுக்குள்ளே
பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை கொழுப்பு கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை சதக்கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கட்டிகள் வந்து உள்ளுக்குள்ளே உருவாச்சு அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்டை வந்து நம்மளுக்கு வீங்க வச்சுருது, பெருசாக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன் நம்மளுக்கு குறைவு ஏற்படுறதுனாலையும் அதிகமாக இது பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வரக்கூடிய உபாதைகள். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஸ்ரீவாணி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காரைக்குடி மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயசு என்னம்மா? 39. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் தேவி சரவணி இணைப்பதா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க என்ன பிரச்சனை? எனக்கு இந்த சளி வந்து அடிக்கடி மாசம் ஃபுல்லாவே சளி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 2 வருஷமாவே இந்த சளி அடிக்கடி புடிச்சிட்டே இருக்குது. காலையில எந்திரிச்சாலும் தொண்டையில சளி நிக்குது, தொண்டை கரகரப்பு இருந்துட்டு இருக்கு, தொண்டையில நிக்குது. பிரஷ் பண்ணும் போதெல்லாம் சளி வருது. அதே மாதிரி தலைவலி, ரொம்ப டயர்டா இருக்கிறது, இப்படியும் இருக்கு டாக்டர். இது எவ்வளவு நாளா இருக்கு? 2 வருஷமா இருக்கு. 2 இயர்ஸா இருக்கு. தும்மல், மூக்குல இருந்து நீர் வழுகிறது, அதுவும் சேர்ந்து இருக்கா? ஆமா, காலையில எந்திரிச்சா தும்மல், மூக்குல தண்ணியா ஒடியும், நீர் அது கொட்டிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. டஸ்ட்க்குள்ள போனாலும் அலர்ஜி வந்துருது. ஆமா, மூச்சு திணறல் சேர்ந்து வருதா? மூச்சு திணறல் வந்து இந்த குளிர் நேரம், நைட்டு அந்த மழை நேரம், அந்த மாதிரி நேரத்துல மட்டும் இருக்கும் டாக்டர். சரி, ஓகே. சைனசைட்டிஸும் வீசிங்கும் கம்பைண்டா சேர்ந்து தான் இருக்கு. சரியா, ஈஸியா சரி பண்ணிடலாம். அலர்ஜி கவுண்ட்ஸ் வந்து பிளட்ல வந்து ஜாஸ்தியா இருக்கும், அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது. டெய்லி உங்களுக்கு வந்து கோழை செக்ரீட் ஆகிட்டே வருது, அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளுக்கு த்ரோட் பகுதியில் நம்மளுக்கு வந்து இருந்து அதில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பாக்டீரியா நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா த்ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இரிட்டேஷன்ஸை வந்து ஏற்படுத்தி விடும். த்ரோட்டில் வந்து குத்துற மாதிரி, சில பேர்த்துக்கு தொண்டை வலி, இதெல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். சரிங்களா, இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாஸ் எல்லாமே நம்மளுக்கு அது வளர்ந்து வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி விட்டால் அந்த மாதிரி பிரச்சனைகள், இரிட்டேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்குது. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னால குளிர்காலங்கள் வர்றப்போ உங்களுக்கு மூச்சுத்திணறல், வீசிங் தொந்தரவும் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து இப்பயே சரி பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் இது சரியாகி வரும். இன்னும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல், அதை சரி பண்ணாமல், அலர்ஜி லெவல்ஸ், IgE லெவல்ஸ் எல்லாத்தையும் நார்மல் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தீங்க, நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சிவியர் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்துமாக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஈஸியாக சரி பண்ணிட்டோம்னா அது குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதிமதுரத்தை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு அதை தேனில் குழப்பி டெய்லி சாப்பிட்டுவாங்க. உங்களுக்கு அந்த சளி தொந்தரவுகள் இங்கேருந்து காலையில் ஒரு ஏற்படக்கூடிய அந்த கோழை எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். மூச்சுத்திணறல் பிரச்சனையும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாலிசபத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாலிசபத்திரியும் நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அது வந்து ஒரு 50-100 ml நல்லா வத்துற வரைக்கும் கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பாடிக்கு ஏற்ற மாதிரியும் வயசுக்கு ஏற்ற மாதிரியும் 50-100 ml எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்க அவங்களா இருந்தால் 20 ml to 30 ml எடுத்துக்கலாம், இல்லாட்டி 10 ml எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரியும் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மருந்துகள் எடுத்துக்கணும். பாடிக்கு ஏற்ற மாதிரியும், உடம்பு எடையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா 50-100 ml நம்ம எடுத்துக்கலாம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக சளியாக இருக்கட்டும், சைனசைட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், வீசிங் தொந்தரவாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு சரியாகி வந்துடும். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ் ப்ராப்ளமுக்கும் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. ஒரு தடவை நல்லா ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சைனசைட்டிஸோ ஆஸ்மாவோ திரும்ப வராது, வராமல் நல்லா இருப்பாங்க. நிறையா பேஷண்ட்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னமும் இந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப வராமல் நல்லா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், உங்க பேர் என்ன சார்? என் பேர் வீரமணி மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான் சார். உங்க வயசு? வணக்கம்.
வந்து அரிப்பு தொடலாம் வந்து ஒரு மாதிரியா படர்தா மரங்களாங்க. சரி, உடம்பு ஃபுல்லா இருக்கா மேடம்? உடம்பு ஃபுல்லா இருக்கா? இல்ல மேடம், தொடையில டெடக்ஸ்ல பின்னாடி அது எல்லாமே இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ வந்து கொன்ற தளிர் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. புளியன் தளிர் எடுத்துக்கோங்க, மிளகு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, வேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரியா, எல்லாத்தையும் நல்லா அரைச்சு அதை வந்து தேய்ச்சி குளிங்க. மிளகு வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 10 மிளகு. சரியா, அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு அந்த இலைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. தளிர்னா ரொம்ப முத்துண இலை கிடையாது, இளமையான இளம் இலையை எடுத்து நல்லா அரைச்சு அதை வந்து பாடி ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வாங்க, படர்தாமரை கம்ப்ளீட்டாக சரியாயிடும். சரியா, அதே மாதிரி படர்தாமரை வந்து ஒரு கிருமினால் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான். பரங்கிப்பட்டை வந்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் பாலில் கலந்து டெய்லி சாப்பிட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள், அதே மாதிரி அந்த கிருமிகளை நல்லா அழிக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து கரெக்டாக உள்ளே கொடுப்போம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில் வந்து பிளட்டு நல்லா நம்மளுக்கு ரெஜுவினேட் ஆகிரும், புதிய ரத்தம் நல்லா நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வந்துடும். சரியா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ரேஷஸ்லாம் இருக்காது. இப்போ படர்தாமரை பேச்சஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா செவந்து செவந்து ஒரு மாதிரி பார்டர் கட்டி வரம்பு கட்டி படப்படையாக நிறைய இருக்கும், சின்ன சின்னதாக உருவாகி பெருசாகி அதெல்லாம் அப்படியே சேர ஆரம்பிச்சிரும், அந்த மாதிரி இருக்கும். வேர்வை பட்டுச்சு அப்படின்னாவே தாங்க முடியாத அளவுக்கு ஊரல் நமைச்சல் அரிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக தீ மாதிரி எரியவும் செய்யும். சில பேர்த்துக்கு ஹீட்டும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல இருந்து சொரிஞ்சிட்டு அதே கையோட இன்னொரு இடத்துல மேலே முகத்தில் அந்த மாதிரி வச்சிட்டாங்க அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய யாராவது உங்களோட துணிகளை யாராவது யூஸ் பண்ணுறாங்க, இல்லை சோப்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் உங்களுக்கு வேறு யார்ட்டிருந்தாவது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கலாம். சரியா, அப்போது இது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட்டபிளாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம செல்ஃபாக வந்து எல்லாமே தனித்தனியாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பர்சனல் ஹைஜீனையும் நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். நல்ல மூலிகை குளியல் பொடியும் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது, அதை வச்சு தேய்ச்சி குளிச்சு வரப்பையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அரிப்புகள் எதுவுமே இருக்காது. பாடி நல்லா குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னாவே அரிப்பு எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ஸ்பெஷலைஸ்டாக இதுக்குன்னு செய்யக்கூடிய தைலங்கள் இருக்குது, ஆயில் இருக்குது, அந்த ஆயில் அப்ளிகேஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நல்லா காற்றோட்டமாக இருந்துச்சு, வேர்வை அந்தளவுக்கு இல்லாமல் வேர்த்து பாடியில் பாடினாவே நேச்சுரலாக இனிஷியலாக நம்மளுக்கு வேர்க்கு தான் ஆரம்பிக்கும். நல்ல காத்தோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்வெட்டிங் இருக்காது, யூரினேஷன் மூலமாக நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லா கழிவுகளும் நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே படர்தாமரையை ஈஸியாக நம்ம சரி பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லை, அந்த படர்தாமரையை வந்து விட்டுட்டே இருந்தோம், சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் சும்மா ஏதாவது அந்த அரிப்பை வந்து குறைக்கிற மாதிரி படை போகிற மாதிரி வெளியே எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு க்ரீம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த டைம் போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். சில பேர்த்துக்கு அந்த க்ரீமே வந்து பொத்து போக ஆரம்பிச்சிரும், சில பேர்த்துக்கு அந்த க்ரீமே வந்து சாஃப்ட் ஸ்கின்ல போடுறப்போ வெந்து போக ஆரம்பிச்சிரும், அந்த மாதிரிலாம் சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும், ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்ந்து. சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷமாக 10 வருஷமாக அந்த படர்தாமரையெல்லாம் வந்து வச்சுட்டே இருக்கவங்களாம் இருக்காங்க. அந்தளவுக்கு சில பேர்த்துக்கு அப்படி விடாமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மூலிகை மருந்துகள் யூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ அந்த எண்ணெய் அப்ளிகேஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து மூலிகை குளியல் பொடிலாம் யூஸ் பண்ணி நல்லா குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா படர்தாமரை வந்து 2 மாதம் 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும், திரும்பியும் உங்களுக்கு வராமலும் இருக்கும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், என் பேர் வனிதா. எங்க இருந்து கால் பண்றீங்க வனிதா? நான் பாலக்காடுல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என்னோட டாட்டருக்கான கேள்விதான். அவங்க வயசு என்னம்மா? அவங்களுக்கு 25 வயசு. ஓகே ஃபைன்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். டாக்டர், என் பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது, அவங்களுக்கு தைராய்டு இருக்கு சின்ன வயசுல இருந்தே, அண்ட் இரெகுலர் பீரியட்ஸும் இருக்கு. அவங்க இப்போ பிரெக்னன்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எடுத்தா அவங்களுக்கு FSH லெவல் வந்து 45 இருக்கு, அதனால அவங்களுக்கு ஒரு குழந்தை கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அது குறைக்க முடியுங்களா? குறைச்சிடலாம், ஈஸியாக சரி பண்ணிடலாம். தைராய்டும்
பீரியட்ஸும் ரெகுலர் ஆயிடுச்சு, தைராய்டு ஹார்மோனும் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. குழந்தை தங்குறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க சரியா. ஒரு ஜீவன் நம்ம உலகத்தில் உயிர்ப்பிக்கணும், ஒரு ஜீவன் நம்மளுக்கு உலகத்தில் மறையணும் அப்படின்னா எல்லாமே இந்த கிரியேட்டர் தான் டிசைட் பண்ணணும் சரியா. காட் தான் நம்மளுக்கு டிசைட் பண்ணணும், நம்ம டிசைட் பண்ண முடியாது நம்மளுக்கு குழந்தை கிடைக்காது அப்படின்லாம் சரியா. அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. அவங்கள வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்க சொல்லுங்கள். பிசிஓடி, தைராய்டு ரெண்டுமே நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நார்மல் ஆகிடும். ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நம்மளுக்கு நார்மல் ஆச்சு அப்படின்னாவே ஃபாலிக்குல்ஸ் அழகாக நம்மளுக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகி வரும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. பீரியட்ஸ் நல்லா மாதம் மாதம் நல்லா கரெக்டாக சரியாக வர ஆரம்பிச்சிது. தைராய்டு ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு டிஎஸ்ஹெச் லெவல்னால் நம்மளுக்கு வந்து 3.4 சம்திங் அந்த மாதிரி இருந்தது. தைராக்சினும் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் லெவல்ஸில் இருந்தது அப்படின்னாவே ஈஸியாக கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிடும். பயப்பட தேவையில்லை, வரி பண்ண தேவையில்லை சரிங்களா. பாலக்காட்டில் தானே இருக்கீங்க, எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை கோயம்புத்தூரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, பொள்ளாச்சியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. பாலக்காட் டு கோயம்புத்தூர் கொஞ்சம் பக்கம் தான், அங்கே கூட நீங்கள் நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அவங்கள கூட அழைச்சிட்டு வாங்க சரியா. ஸோ கண்டிப்பாக சரியாயிரும், கன்சீவ் ஆயிரும். பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சுனாவே கன்சீவ் ஆயிரும், ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சரிங்களாம்மா. ஓகே, நன்றி மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தைராய்டு பற்றி பேசும்போது மற்ற பிரச்சனைகளை தாண்டி தைராய்டு உறுப்பு என்னென்ன செயல்களை பண்ணுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது, அதோட உபயோகம் பற்றியும் தெரியறது கிடையாது, அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போது தைராய்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தைராய்டு லெவல்ஸ் மட்டும்தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தைராய்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போன்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குது, நம்மளோட ஆர்ட்ரி வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது, அந்த ஆர்ட்ரிஸ்க்கு வந்து எலாஸ்டிசிட்டி டென்ஷன் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி லிவர் வந்து நம்மளுக்கு மெட்டபாலிசம் வந்து லிவர்லேருந்து வரக்கூடிய என்சைம்ஸ் வந்து நம்மளுக்கு மெட்டபாலிசத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதை ஃபுல்லாமே நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணுறது நம்மளுக்கு தைராக்சின், தைராய்டு கிளாண்ட்லேருந்து செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் தான். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டோட்டல் பாடி மெட்டபாலிசத்துக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஒரு பெரிய பங்கு விதிக்குது. அதே மாதிரி தைராய்டு வந்து நம்மளுடைய பிறப்புறுப்புகளுக்கும் நம்மளுக்கு நிறைய பங்கு விக்குது. நம்மளுடைய அந்த பிறப்புறுப்புகளுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னாலும் நம்ம நிறைய காலர்ஸ்டே நம்ம கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, தைராய்டு இருக்கனால குழந்தைத்தன்மை வந்து தள்ளி போகுது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, அடிக்கடி நம்ம நிறைய கேட்டுட்ருக்க ஒரு விஷயந்தான். தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு மெயின் ரோல் வந்து குழந்தை கரு தங்குறதுக்கு வந்து ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் தைராய்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் தைராய்டுனால நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷனாக இல்லை, தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு இரெகுலராக இருக்குது அப்படின்னாலும் மூலிகை மருந்துகள்னால நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். மாத்திரைகளை வந்து படிப்படியாக குறைச்சிட்டு வந்து தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி புயங்காஸ் நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்ட் நல்ல ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு இருக்கும். தைராய்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சீதாப்பழ இலை கஷாயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு குடிச்சிட்டு வந்தாவே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டிஎஸ்ஹெச் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம கஷாயம் எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு குறைஞ்சி நார்மலுக்கு வந்துடும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஆ, சொல்லுங்க. நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. கவுன்சிலர் பாக்கலா? ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்கம்மா. உங்க வயசு? எனக்கு வயசு 57 ஓகே, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம். மூக்கு வந்து அந்த சளி கட்டியா அப்படியே மேல மண்டையிலிருந்து கீழே இறங்க மாட்டேங்குமா. இந்த ஒரு வாரமா அப்படியே இருக்குது. நானும் ரசம் அது இதை குடிச்சு பார்த்தேங்க, அப்புறம் சாயந்தரம் நைட்ல வலி எடுத்துக்குது. காலையில நல்லா இருக்குதுங்கம்மா, சோறு கீழ் சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சோம்னா நல்லா இருக்குதுங்கம்மா. மூக்குல சளி மூக்கடைச்சிட்டு இருக்கு. ஆமாங்கம்மா, இப்படி படுத்தாலும் ஒரு பக்கம் சைடு அடிச்சு இந்த பக்கம் படுத்தாலும் தலைவலி பயங்கரமா இருக்குதுங்கம்மா. சைனசைட்டிஸ் இருக்கும், சத வளர்ச்சி இருக்கும் சரியா, அதனால கூட அப்படி இருக்கும். தும்ப தும்ப சாறு இருக்கு பாத்தீங்களா, தும்ப சாற ரெண்டு சொட்டு ரெண்டு சொட்டு இந்த மூக்குலயும் அந்த மூக்குலயும் விடுங்க, மூக்கடைப்பு விட்டுரும் சரிங்களா. தும்பைன்னு சொல்லி ஒரு செடி இருக்கு, அந்த செடி நல்லா கசக்கி புளிஞ்சிங்க, கையிலே கசக்கி புளிஞ்சிங்கனாவே சாறு வந்துடும். அந்த சாறு இந்த மூக்குல ரெண்டு சொட்டு அந்த மூக்குல ரெண்டு சொட்டு விடுங்க, சரியாயிடும், மூக்கடைப்பு எல்லாமே சரியாயிடும்.
சப்போஸ் சரியாகலை அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுங்க, சரியாயிரும். அதனால தான் மண்டை குத்து, மண்டை வலி இதெல்லாமே இருக்குது. மூக்கடைப்பு வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சத வளர்ச்சி சில பேர்த்துக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் சளி உருண்டு திரண்டு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தேங்கி மூக்கடைப்பு வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். அது சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் இப்படி இப்படி திரும்பி படுக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப அப்புறம் பழைய எப்படி வர ஆரம்பிச்சிடும். நைட்டு வந்து சரியாக ஃப்ரீயாக தூங்க விடாது, வாயை திறந்துட்டே தூங்குவாங்க. ஆக்சிஜன் உள்ளே வந்து சரியாக போகாததுனால வாயிலிருந்து சுவாசிச்சுட்டு இந்த மாதிரி தூங்குவாங்க. மூக்கடைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுவாசம் வந்து வாய் வழியாக தான் போக ஆரம்பிக்கும். அப்போ இங்கெல்லாம் நம்மளுக்கு வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சிடும், காலையில் தொண்டை ட்ரைனஸ் ஏற்படும், இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை மருந்துகள் வந்து சைனசைட்டிஸ்க்காக இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் உங்களுக்கு வரவே செய்யாது. சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து சின்ன வயசுலேருந்து சைல்டுஹுட்லேருந்து சில பேர்த்துக்கு இருக்கும். நாசல் டீவியேஷன்னால சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த அலர்ஜி பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸு காலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க, அந்த நோயினுடைய காலங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்றவங்க வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் இல்லாட்டி 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம மூலிகை மருந்துகள் அவங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொடர் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வராமலும் இருக்கும். அந்தளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்கு ஆஸ்மாக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது, கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக க்யூர் ஆயிரும், திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. அதுல வந்து வேற எதுவும் பிரச்சனை இல்லை, லேசா எப்பவாவது அரிக்குது. அது வந்து இப்ப 1.5 வருஷம் மாதிரி வந்துச்சுங்க, இப்ப வந்து 3 இருக்குதுங்க, 4 இருக்குங்க. இப்ப சோரியாசிஸ்ல இருந்து பாதத்துக்கு உள்ள அதுல இருந்து தோல் மாதிரி உரியதா? எதுவுமே இல்லைங்க, அதுல எதுவுமே இல்ல, Black color spot மாதிரி இருக்கு, அதிகமாயிட்டு வருதுங்க. ஆமா, சோரியாசிஸ் மாதிரி தான் இருக்கு. சரியா, சில பேருக்கு வந்து ஹார்டாவும் இருக்கா? அது மாதிரி எதுவுமே இல்லைங்க மேடம், ஒண்ணுமே, அப்படியே சும்மாவே இருக்குது. எப்பாவது ஒரு நாளைக்கு மட்டும் சொரியுது, ரொம்ப லாங் டைம் ஒரு நாளைக்கு. சில பேருக்கு அப்படிதான் இருக்கும், அரிப்பு எப்பயாவது ஏற்படும். ஏதாவது ஃபுட் ஏதாவது எடுத்துட்டாங்க அப்படின்னா அரிப்பு வந்து சில பேருக்கு அந்த மாதிரி ஏற்படும். சரியா, பிளாக் நம்ம பார்த்தோம்னா ஈஸியா நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம், என்ன ஸ்கின் டிசீஸா இருந்தாலும் சரி சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா, இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, வெட்பாலை இலை இருக்கு பாத்தீங்களா, அந்த வெட்பாலை இலையை வந்து நடுநரம்பெல்லாம் எடுத்துட்டு அந்த இலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கீறி போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு இடுக்கருவியில வச்சு 1-2 இடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கருவியில வந்து இடிச்சு போட்டு 1-2 எடுத்துக்கோங்க. 100 ml to 200 ml தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சரியா, எடுத்துக்கிட்டு அந்த வெட்பாலை இலைகளை வந்து அந்த எண்ணெயில போட்டு நல்லா ஊற விடுங்க. டெய்லி வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். ஒரு 15 நாள் வரைக்கும் வந்து வெயிலில் நல்லா வச்சு வச்சு நம்ம இது வந்து சூரியப்புடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெயிலினுடைய ஹீட் பட்டு பட்டு நம்மளோட அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் போய் இறங்கி நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். அது 15 நாள் இல்லாட்டி 20 நாள் கழித்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக நல்லா உள்ளே இறங்கினதுக்கப்புறமா அந்த இதை வந்து அந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அந்த பேச்சஸ் மேலே கரெக்டாக அப்ளை பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பாக அது வந்து சரியாயிடும். சப்போஸ் அது வந்து திரும்ப திரும்ப வேறு வேறு இடத்துலலாம் நம்மளுக்கு பேச்சஸ் உருவாகுது அப்படின்னா உங்களோட அலர்ஜி வந்து உள் வழியாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். பிளட்டில் வந்து ஐஜி கவுண்ட்ஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு உள் வழியாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக உள்ளுக்குள்ளேயும் மூலிகை மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சரியாகி வரும். ஸோ நாங்கள் அகஸ்தியர் முறைப்படி அவர் சொன்னபடி வந்து மூலிகை மருந்துகள் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதை கரெக்டாக ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி சோரியாசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும், அது வந்து அந்த டைமுக்கு வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்க தான் முடியும், ஆனால் திரும்ப வந்து வந்துடும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் மற்றைய மருத்துவத்தில் தான் அந்த மாதிரி இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்து சிகிச்சை வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு டாக்டர். நீங்கள் 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. குறிப்பாக தைராய்டு எதனால் வருது, தைராய்டுலேருந்து எப்படி நம்ம நேச்சுரலாக குணப்படுத்திக்கலாம், இதுக்கான ஹோம் ரெமெடிஸ்னு எல்லா விஷயமும் டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி மேம், தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் கிரிட்டிக்கல் கட்டிலிங் பேக் ஃப்ரம் யூ ஆல்.